ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகரும் மீட்பருமாய் ஏற்றுக்கொண்டேன். நான் பிஎஸ்சி முடித்த பிறகு என்னுடைய மாஸ்டர்ஸுக்காக நான் வந்து ஆயத்தமாகி அந்த மாஸ்டர்ஸ்க்கு பிறகு நான் வந்து பிஹெச்டி படிக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருந்ததினாலே பிஎஸ்சியிலே எனக்கு நல்ல மார்க்குகள் வர வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பி அதற்காக ஆண்டவரிடத்திலே முதல் அந்த ஆரம்ப நாட்களிலே அது மட்டுமே எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஜெபமாக இருந்தது. எப்படியாவது நல்ல மதிப்பெண்களை நான் பெற்று நான் வந்து மாஸ்டர்ஸ்க்கு நான் தகுதியாகி நான் வந்து டாக்டரேட்டுக்கு நான் வந்து தயாராகணும். நான் வந்து ஐஐடியில பிஹெச்டி பண்ண வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன். ஆனால் என்னுடைய பிஎஸ்சி மார்க்குகளை நான் வந்து அந்த காலத்துலலாம் ஒரே நாளில் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போய் அவங்க வந்து மார்க் ஷீட்டை போய் நம்ம வாங்க வேண்டும். அந்த மார்க் ஷீட்டை பார்த்தவுடன் என்னுடைய முகம் சிரித்து விட்டது. அப்போ என்னை இயேசுவுக்குள் நடத்தின அந்த சகோதரன் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னிடத்துல இப்படி சொன்னார், நீ எதிர்பார்த்த வண்ணம் உன்னுடைய மார்க்குகள் வரவில்லை என்பதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. அநேகருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் ரொம்ப குறைவான மார்க்குகளிலே வைத்து கூட உனக்கு வந்து அவரால் ஒரு எம்எஸ்சி சீட்டை வாங்கி தர முடியும், இல்ல அதற்கு மேல பெரிய உயர்வுகளை அவரால் கட்டளையிட முடியும் என்று சொன்னார். அது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும்போது அந்த குறைவுகளை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை இந்த உலகம் பார்க்கிறது. நான் வந்து ஏற்கனவே நகோமியினுடைய வார்த்தைகள் ஆன்டி எவாஞ்சலிஸாகவும் ஆன்டி டெஸ்டிமனியாகவும் இருந்தது உண்மைதான். ஆனால் அவை வந்து தவறாய் பேசினாலும் நெகட்டிவ் காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே நிரம்பி வைத்துக் கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மீறி தேவன் மேலிருக்கும் அந்த நம்பிக்கை அது அமிழாமல் இருந்தது. அதுதான் தேவனுடைய திவ்ய சாட்சியின் மகத்துவம். பவுல் இப்படி சொன்னார், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த பொக்கிஷம் தங்க பாத்திரத்தில் வைக்கப்படாமல் நம்மை போல சாதாரணமான பிரச்சனைகள் நிறைந்த சில சமயம் புலம்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் இந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நாம் தவறாக ரியாக்ட் பண்ணும் அந்த பொக்கிஷத்தை சில சமயம் மனிதர்கள் பார்க்க தவறுவதில்லை. பொக்கிஷம் மண்பாண்டத்திலே மூடப்பட்டிருந்தாலும் பொக்கிஷம் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படாமல் விளக்கத்திற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் பொக்கிஷம் அது ஒரு பழைய துணியினால் மூடப்பட்டிருந்தாலும் சில சமயம் அந்த பொக்கிஷம் மிளர்கிறது. ரூத் அந்த மட்பாண்டமாகிய அவளுடைய மாமியாரின் வாழ்க்கையிலே இருந்த அந்த ரட்சிப்பின் பொக்கிஷத்தை கண்டுகொண்டாள். அதனால அவ என்ன செய்றா, இப்பொழுது நான் பார்ப்பது மட்பாண்டமாதான் இருக்கு, ஆனால் இதற்குள் இந்த தங்கம் இருக்கிறது, இதற்குள் இந்த பொன் இருக்கிறது, விலையேற பெற்ற முத்து இருக்கிறது, இதை நான் பின்தொடர்வேன், இதை எனக்கு உடையதாய் நான் மாற்றிக்கொள்வேன், என்னுடைய வாழ்க்கை மலரும். வாழ்க்கையில வந்து பர்பஸ் என்ன? அருமையான சகோதரன் ஜெபிதா, வாழ்க்கையில பர்பஸ் அவருடைய சித்தம் நடக்க வேண்டும், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரூத்துடைய வாழ்க்கையிலே இந்த இந்த ஆண்டவருடைய சித்தம் பர்பஸ் டிரிவன் லைஃப், அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை அமைக்கும்படியா நான் இந்த நகோமியை மாதிரி ஒரு அந்த நகோமியை மாதிரி அந்த தாயாரிடத்துல அவருடைய அவளை பின்பற்றி அவரை நான் கண்டுகொள்வேன், அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே தெளிவுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லி அவள் நகோமியை பின்தொடர்ந்தாள் என்று பார்க்கிறோம். நிறைய பணம் இருந்தால் எல்லோரும் பின்தொடர்வார்கள். பணமற்று வேதனையோடு நாம்
இந்த மாதிரி ஏழ்மையான தீமையான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமாயின் நாம வந்து நம்மை யார் பின்தொடர்வா? ஆனால் ரூத் அந்த மாதிரி நகோமியை பின்தொடர்ந்தாள், பொக்கிஷத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். இந்த தியானத்தின் ஆதாரமாக ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 1-15 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1-15 வசனங்கள். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி போய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனந்திருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியனுக்கும் மக்ளோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்புரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரேவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தீவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாத படைக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரேவேலிலே பிரபலமாக கடவுது. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள். ஆமென். இவ்வளவு சுபமாகவும் அருமையாகவும் இந்த காட்சி முடிகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை விடாமல் பற்றி கொண்டு துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா காரியத்திலும் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் திரும்பி எழுதப்படும், இப்படிதான் திருத்தப்பட்டு முடியும். ரூத் ஒரு வந்து வாழாவெட்டியாக கணவனை இழந்தவளாக அவளுடைய சரித்திரம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த பொக்கிஷத்தை தன்னுடைய தாழ்விலே அவள் பெற்றுக்கொண்டால் பொக்கிஷத்தின் தன்மைகள் வெளியரங்கமாய் தெரியாவிட்டாலும் அது மண்பாண்டத்திலும் வேதனையிலும் வறுமையிலும் காணப்பட்டாலும்
அது பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அதை விடாமல் பிடித்து கொண்டதினாலே தேவன் அவளுடைய இதயத்தை பார்த்தார். அந்த இதயத்துல வந்து அந்த கர்த்தருடைய சித்தம், அவரை அறிந்து கொள்கின்ற அந்த அறிவு, அவருடைய ஜனங்கள் மீது உள்ள அந்த ஆர்வம், அந்த ஆசை, இவைகளை வந்து ஆண்டவர் வெளியரங்கரமாய் அதை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நின்று அதனால எல்லா காரியத்தையும் வந்து அவர் வாய்க்க பண்ணினார். அடிக்கடி நாம் ஜெபிக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் கூறி ஜெபிக்கிறோம். ராஜாக்களை இதயங்களை நீர்கால்களை போல திருப்புகிற தேவன், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், தேவனுடைய திட்டம்படி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் திருப்பி எழுத வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அவர் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் நீர்கால்களை போல திருப்புவார். அப்படித்தான் நகோமிக்கு ஒரு உறவினன், அந்த உறவினன் தான் அவனுக்கு தான் முதலாக அந்த உரிமை இருந்தது. நகோமியுடைய எஞ்சி இருக்கும் நிலத்தையும், நகோமியினுடைய வீட்டிலே காணப்பட்ட அந்த விதவை ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை இருந்தது. நிலத்தை அவன் வேண்டும் என்று சொல்றான், ஆனால் அந்த நிலத்தை அவன் எடுப்பதினாலே ரூத்தை மனமுடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை என்றால், ரூத் மாதிரி ஒரு பெண்ணை அவன் தெரிந்து கொண்டால் அவனுக்கு அப்புறம் ரூத்துக்கு வந்து குழந்தை பிறந்தால் அதுக்கு வந்து எல்லா இடங்களிலும் பங்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு பங்கு குறைவாகிவிடும் என்று சொல்லி ரூத்தால வருகிற நிலம் வேண்டும், ஆனால் தன்னுடைய சுதந்திர பாகம் மறுபடியுமாய் பிரிவுபட்டு போகக்கூடாது என்று நினைக்கிறான். சில பேர் வந்து பலன்களை விரும்புகிறார்கள், அந்த பலன்களினால் அவரை ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்கள் விரும்புவதில்லை, அதை வந்து இழிவாக கருதுகிறார்கள். தேவன் இந்த மாதிரி மனிதர்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்று நினைத்தார். அதனால அவனாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டான். போவாஸுக்கு இருந்த தடைகள் நீங்கிவிட்டது. போவாஸ் இதுதான் நடக்க போகிறது என்று அவனுக்கு ஒருவேளை தேவன் உணர்த்தி இருக்கலாம். ஆனால் அவன் வந்து தேவன் உணர்த்தி இருந்ததினாலே, ரூத்தை அவனுக்கு மிகவும் பிடித்து விட்ட காரணத்தினாலே, சட்டப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி நடக்க வேண்டும் என்று நினைத்தானே தவிர தழும்ப வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தேவனை அன்பாயிருப்பவர்கள் தளும்பி போக மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் சட்டப்படி எல்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்ம செய்யும்படியாய் நம் நடந்தால் கூட, எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்கள் தேவனுடைய சித்தத்தின்பால் இருக்குமானால் தேவன் எல்லாவற்றையும் அதற்கு இசைந்து நடக்கும்படியாய் பண்ண முடியும் என்று நம்பினான். அதே மாதிரி ஆயிற்று. இதுதான் தேவ சித்தம், தேவ பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதையும் மற்றவர்கள் பார்க்கும்படியா நடக்க. அது வந்து அதனாலதான் முடியும் போது, அந்த 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 ரட்சிப்பு முடியும் போது தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ பேர் நம்ம ஏமாற்றி விடலாம், எவ்வளோ பேர் நமக்கு துரோகங்கள் செய்யலாம், எவ்வளவு பேர் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் மாதிரி நடக்காமல் இருக்கலாம். நன்றாக கவனியுங்கள், எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட தேவனை நாம் விடாமல் பற்றி கொண்டிருப்போமானால் அவருடைய அந்த திவ்ய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்வதிலே நாம் உறுதியாய் இருப்போமானால், அவருடைய முகத்தையே நாடிக்கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கை திரும்ப எழுதப்படும் போது அது அநேகருக்கு தேவனை குறித்த சாட்சி கொடுக்கும். அவர்களுடைய வாயாலே ஆண்டவரினுடைய நாம மகிமைப்படுவதை காணலாம். எனக்கு வந்து மார்க் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. தேவன் விசேஷித்த விதமாய் அற்புதமாய் எனக்கு வந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் முடிந்தது. மகிமையான, அதாவது கடினமான காரியங்கள் நமக்கு தென்படுகிறது, அது மகிமையாக முடிய வேண்டும் என்றால் தேவனை விடாமல் பற்றி கொண்டிருக்க கடவும். திணிக்கப்படும் காரியங்கள் எவ்வளவோ இருக்கலாம், சிலவைகள் கடினமாக காரியங்களாக இருக்கலாம்,
ஆனால் எது நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பர்பஸ், அவருடைய காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும். அவரை விடாமல் பின்தொடர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன். அவர் வந்து ராஜா, அவரிடத்துலதான் எல்லா பவரும் இருக்கிறது. அவரால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும், எல்லா காரியத்தையும். அந்த ராஜரீகம் அவருக்குள்ளாக இருக்கிறது. அதனால எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மிளிர, நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதாய், உற்சாகம் உள்ளதாய், ஆரோக்கியம் உள்ளதாய், சக்சஸ் உள்ளதாய் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவரையே ரூத் நாடினது மாறி நாடி போவோம். ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த புது வருடத்திலே மிளறக்கூடியதாய், மகிமை நிறைந்த கூடியதாய், சாட்சி நிறைந்ததாய் காணப்படியும்படியாய் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, ரூத்தை மாதிரி எங்களுடைய வாழ்க்கை உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை சொல்பவர்களை நாட எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய சித்தம், உம்முடைய ஊழியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கட்டும். இதை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை இல்லாவும் கிருபையாய் உகந்ததா கீடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே, மேய்ப்பனி மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் பாறை